திருச்சியில் சிவா எம்பி வீடு மீது அமைச்சர் கே என் நேரு ஆதரவாளர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருச்சி சிவா வீட்டின் முகப்பு விளக்கு அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கார் மீதும் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி சிவா வீட்டின் முகப்பு விளக்கு அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. கார் மீதும் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. அமைச்சர் நேருவுக்கு கருப்பு கொடி காட்டியதாக 5 பேரை பிடித்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மகாலிங்கம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்று திருச்சி மாவட்டத்தில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 17 இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் புதிய திட்டப்பணியை தொடக்கி வைத்துதல் நிறைவுற்ற பணிகளை வந்து சிறப்பு விழாக்கானது உள்ளிட்ட 17 நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதுபடி இன்று வந்து மாநகரில் உள்ள பகுதிகளில் வந்து புதிய தூர்வாடுதல் பணிகளை வந்து தொடங்கி வைத்தார் பஞ்சபூரில். அதனை தொடர்ந்து திருச்சி கண்டோன்மெண்ட் எஸ்பி காலனி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் புதிய இறங்கு பந்து மைதானத்தை திறப்பு விழாவானது நடைபெற்றது. அதற்கு வந்து அமைச்சர் கே என் நேரு மற்றும் மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்ட பல அவரது ஆதரவாளர்கள் கட்சி நிர்வாகிகள் வந்திருந்தனர். இந்த எஸ்பி காலனி பகுதியில் வந்து எம்பி சிவா அவருடைய வீடு இருக்கிறது. இந்த வீட்டின் அருகிலே தான் இந்த புதிய இறங்கு பந்து மைதானமானது திறக்கப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது வந்து இந்த அங்கிருந்த எம்பி சிவா வீட்டில் இருந்த ஒரு 10 பேர் எம்பியினுடைய பெயரை ஏன் குறிப்பிடவில்லை அழைப்பிதழில் அப்படி என கோஷமிட்டனர். தொடர்ந்து எம்பி சிவா வந்து புறக்கணிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் இந்த புதிய இறங்கு பந்து மைதானம் திறப்பதற்கு முழு முயற்சிகளை எம்பி சிவா அவர்கள் தான் செய்தார்கள். இவர்கள் வந்து ஒண்ணுமே அமைச்சர் தரப்பிலிருந்து ஒன்றும் செய்யவில்லை என கோஷமிட்டனர். இதனால் வந்து அமைச்சரினுடைய ஆதரவாளர்களுக்கும் எம்பி சிவாவுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதமானது ஏற்பட்டது. அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் அது ஒரு கைகலப்பாகவே ஆனது. தொடர்ந்து அங்கிருந்த பாதுகாப்பு காவல்துறையினர் அவர்கள் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி வந்து கருப்பு கொடி காட்டிய 5 மேற்பட்டவரை தற்பொழுது பிடித்து திருச்சி அமர்வு நீதிமன்ற காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானதை நடத்தவிருக்கிறார்கள். இது வந்து தற்பொழுது இந்த பகுதி ஒரு பெரும் பரப்பு. ஒரு கட்சியை சேர்ந்த இரு தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கிடையே வந்து இந்த கைகலப்பானது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சருக்கு வருகின்ற போது எப்படி கருப்பு கொடி காட்டலாம் என ஆத்திரமடைந்த அமைச்சரினுடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது அமர்வு நீதிமன்ற காவல் நிலையம் முன்பாக கூடியிருக்கிறார்கள். அந்த 5 பேர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் யார் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்து புறநகர் பகுதியை சேர்ந்தவர்களா இல்ல வெளியூரை சேர்ந்தவர்களா, எதற்காக வந்தார்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என தற்பொழுது இந்த காவல் நிலையம் முன்பாக கூடியிருக்கிறார்கள். இங்கு தற்போது ஒரு 50 மேற்பட்ட காவல்துறையினர் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல் உதவி ஆணையர் தலைமையில் குறிக்கப்பட்டு தற்பொழுது போலீசார் இங்கு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று அவருக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள 17 இடங்களில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வாங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது ஒரு பெரும்பரப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த தகவலை அறிந்த மற்ற அமைச்சரினுடைய ஆதரவாளர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர் நேரு அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பின்னர் விசாரிக்கலாம், மற்ற தற்பொழுது நிகழ்ச்சிகளை வந்து நாம் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார். மகாலிங்கம், தற்பொழுது அங்கு இயல்பு நிலையானது திரும்பிவிட்டதா, அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் அகற்றப்பட்டு விட்டார்களா, அது குறித்தான விவரம்? இந்த எஸ்பிஐ காலனியில எம்பி சிவா அவர்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த புதிய இறகு பந்து மைதான திறப்பு நிகழ்ச்சியில் தான் அந்த சம்பவமானது நடைபெற்று இருக்குது. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து காவல்துறை பாதுகாப்பானது போடப்படும். ஏற்கனவே அமைச்சர் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருப்பதனால் ஏற்கனவே காவல்துறை பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது. அதையும் மீறி இந்த நிகழ்வு நடந்திருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு எம்பி சிவா அவர்களின் வீட்டு முன்பாக தப்ப காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு அமைச்சனுடைய ஆதரவாளர்கள் யாரும் வரக்கூடாது என்பதற்காக அந்த காலனி உள்ளே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த கருப்பு அமைச்சர் முன்பு கருப்பு கொடி காட்டிய 5 பேரை விசாரணை நடத்துவதற்காக அமர்வு நீதிமன்ற காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். அங்கேதான் தற்பொழுது அமைச்சனுடைய ஆதரவாளர்கள் கூடி வருகிறார்கள். அவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். யாரும் வரக்கூடாது, அனைவரும் கலந்து செல்ல வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். காவல் நிலையம் பூட்ட அமைச்சனுடைய ஆதரவாளர்கள் அதிக அளவு வந்தால் காவல் நிலைய கதவு பூட்டப்பட்டது. உடனே துணை கமிஷனர் ஸ்ரீதேவியை வந்தனால் அவர்கள் பேசி இங்க யாரும் நிற்கக்கூடாது, உடனடியாக எல்லாம் கலந்து செல்ல வேண்டும் என இங்கிருந்து அறிவுறுத்திய பிறகு தற்போது பேரிகார்டுகள் போட்டு காவல் நிலையம் முன்பாக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்போடு இருக்கிறார்கள்.
தொடர்ந்து அவர்கள் யார், எந்த அவர்கள் திமுகவில் வந்து எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள், எதற்காக கருப்பு கொடி காட்டினார்கள், இவர்கள் யாருடன் தூண்டுதல் பேரி கருப்பு கொடி காட்டினார்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணையான நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பகுதிக்கு அமைச்சர் வருவார் என்ற ஒரு தகவலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த தகவல் ஒரு காட்டு டீ போல வேகமாக பரவியதை தொடர்ந்து இப்ப ஆதரவாக இங்கு புரிய தொடங்கியிருக்கிறார்கள்.